எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் விஜி டெய்ரி. நான் உங்கள் விஜி. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு வித்தியாசமான சட்னி. எங்கள் ஊரில் இது ரொம்ப ஃபேமஸ்ங்க. ஆனால் உங்கள் ஊரில் அது இருக்கா, ஃபேமஸாக இல்லைன்னா இது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, அப்படியே செய்யுங்க. இதுக்கு வேண்டுங்கிற பொருளை வந்து ஒன்றொன்னா பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இப்போ செய்ய போகிறது பம்பாய் சட்னி அப்படின்னு சொல்லுவாங்க, பொம்பளி காரம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த பேரில் செஞ்சாலும் சரி, இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான பொருட்கள் தான். இதுக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஒன்று வந்து துவரம்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன். என்ன, ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய், சோம்பு, வத்தல், ரெண்டு தக்காளி, சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயத்தையும் தக்காளியும் வதக்கிக்கிறணும். இதெல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்சிக்கிறணும். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒன்றொன்றா மிக்சி ஜாரில் போட்டுடலாம். அஞ்சு வத்தலை போட்டுடலாம். சரியா, கொஞ்சம் காரம் நான் கொஞ்சம் சேர்ப்பேன், நீங்கள் சேர்க்குறத வத்தலை வேணால் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு சட்டி சட்னி காய்ச்சல் சட்னியை வச்சு சட்டியை வச்சுட்டு இதில் தேவையான எண்ணெய் கொஞ்சம் கூட விட்டுருக்கோங்க. விட்டுட்டு இது துவரம்பருப்பு சேர்க்கறதுனால கொஞ்சம் நம்ம வந்து சோம்பு சேர்த்துக்கிறலாம். இது சாரி, பெருங்காயம் சேர்த்துக்கிறலாம். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். கடுகுழுந்தம்பருப்பு போட்டுக்கிறலாம். எண்ணெய் காஞ்சவுடனே, நல்லா காஞ்சவுடனே கடுகுழுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். இந்த சட்னி வந்து எவ்வளவு சாப்பிட்டாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாங்க. சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்து இப்படி செஞ்சுருக்கோம். நாங்களுமே இப்படி செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்து ஆசைத்திக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இப்போ பரமக்குடியில் நான் வேலை பார்க்குறேன். அந்த இடத்துல கொண்டு போய் கொடுத்தா கூட இது என்ன வித்தியாசமான சட்னியாக இருக்குது, பட்டுக்கோட்டையிலையும் கொடுத்தேங்க, அவங்களுக்கும் தெரியலை இது ரொம்ப வித்தியாசமான சட்னியாக இருக்கே அப்படின்னு. சரி, உடனே நம்ம வந்து யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் போடலாம் அப்படின்னு நான் வந்து இதை போட்டுக்கிட்டு இருக்கேங்க. வெங்காயம் நான் கொஞ்சம் நிறையா சேர்ப்பேன், நீங்கள் உங்களுக்கு வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. சரியா, நான் கொஞ்சம் நிறைய தான் சேர்ப்பேன் வெங்காயம். எனக்கு எல்லோரும் சொல்லுவாங்க, சின்ன வெங்காயத்தை இவ்வளோ பொறுமையாக உரிக்கிறதுக்கு ஒன்றை தவிர வேறு யாராலும் முடியாது அப்படிம்பாங்க. அது என்னமோ கடவுள் கொடுத்த வரம்னு வச்சுக்கிறலாம். வெங்காயம் வந்து எவ்வளோ நாள் நான் பாட்டுக்கு நறுக்கிக்கிட்டே இருப்பேன். எங்கள் வீட்டில் வந்து அம்மாவிலேருந்து எல்லாருமே வெங்காயம் நறுக்கிறதுக்கு என்னை தான் கொடுப்பாங்க, கிலோ கணக்கில் கொடுப்பாங்க. நான் பாட்டுக்கு நறுக்கிக்கிட்டே இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெங்காயம், சின்ன வெங்காயம். அதனால் நான் பாட்டுக்கு எவ்வளோ வெங்காயம்னாலும் நான் பாட்டு உரிச்சிட்டே இருப்பேன். இப்போ இந்த இதில் மிக்சியில் அரைச்சிட்டு பார்ப்பேன். மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை நல்ல தண்ணியை வச்சு நல்லா முத இதில் தண்ணியில் நல்லா அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ஊற்றுவோம். இப்போ பாருங்கள், இதில் தக்காளி வெங்காயம் ரெண்டும் போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வதக்கிட்டு இதை நம்ம மிக்சியில் அரைக்கும் போது ரொம்ப வலுவலுன்னெலாம் அரைக்கக்கூடாதுங்க. ஏன்னா குறைன்னு கொஞ்சம் அரைச்சிக்கோங்க, அதான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் தண்ணியாகவே கரைச்சிக்கோங்க, ஏன்னா கிண்ட கிண்ட வந்து அப்படியே வந்து கெட்டி ஆயிடும். அதனால் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கலாம். பார்த்துக்கோங்க, கொஞ்சம் அலசி அப்படியே ஊற்றிக்கிடுவோம். எவ்வளோ தண்ணி விட்டாலும் கொதிக்குங்க. இப்போ அப்படியே ஊற்றிக்கிற வேண்டியதாங்க, கரைச்சி ஊற்றிக்கிற வேண்டியதான். இப்போ நம்ம வந்து உப்பு எடுத்துக்கிறோம். உப்பு ஜாடி வித்தியாசமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், வித்தியாசமாக நம்மளும் உலகத்துக்கு நம்ம மாறிக்கிடுவோம். நல்லா உப்பை போட்டுருங்க, கொதிக்கட்டும். இப்போ கொதித்து வரும்போது அவ்வளோதான், கொதித்து வந்து இறக்கும்போது நான் காட்டுறேன். அவ்வளோதாங்க,
நல்லா கொதிச்சு வந்துருச்சு. சூப்பரான பம்பாய் சட்னி ரெடி. இதையே சில பேர் என்ன செய்வாங்கன்னா கடலை மாவை கரைச்சும் செய்கிறாங்க, அது ஒரு டேஸ்ட்டு. நான் எப்போதும் துவரம்பு இருக்கும் ஊற வச்சு தான் கரைக்கிறது. இப்படி நீங்கள் பண்ணி பாருங்கள், செம்மா டேஸ்ட்டாக இருக்குங்க. என்ன சூடான இட்லிக்கு தோசைக்கு, என்ன சப்பாத்தி பொரிக்கெல்லாம் வழங்காதுங்க, இது சூடான இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இவ்வளவு பண்ணுறோம்ல, என் ஒரு ஆளுக்கே பத்தாதுங்க. மாடா 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 மாடான்னு இழுக்குங்க போட்டுக்கிட்டு, என்ன பார்த்துக்கங்க அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, பக்கத்தில் பாருங்கள் இட்லி ஊற்றியாச்சு. சூப்பராக நம்ம வந்து சாப்பிட வேண்டியது தான். கொஞ்சம் கொதிக்கட்டும், அவ்வளோதான். ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும். தோரம்பருப்பு பச்சையாக அரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த வாடை போகணும், அவ்வளோதான். சூடாக இட்லிக்கு சாப்பிடுங்க, ஆனந்தமாக ஒரு தூக்கம் வரும். சில பேர் சோம்புக்கு பதிலாக சீரகமும் சேர்க்குறாங்க, அது அவங்கவுங்களோட ஆப்ஷனுங்க. ஏன்னா வத்தல் கொஞ்சம் கம்மியாக சேர்ப்பாங்க, ஒரு தக்காளி போட்டால் போதும்னு சேர்ப்பாங்க. நான் கொஞ்சம் வெங்காயமும் அதிகமாக தான் போடுவேன், தக்காளியும் அதிகமாக தான் போடுவேன், வத்தலும் அதிகமாக தான் போடுவேன். ஸோ இந்த சட்னி அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். என்ன இந்த சட்னி மேக்ஸிமம் நீங்கள் உங்களுக்கு யாருக்கும் தெரியலனா இதை சேர்க்குற பொருளை சேர்த்து நல்லா செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. ஆஃப் பண்ணியாச்சு. என்னங்க இந்த வீடியோ பார்த்தீங்களா, என்ன நீங்கள் பார்த்துட்டு என்ன செய்ய போகிறீங்க இப்போ சொல்லுங்கள், ட்ரை பண்ண போகிறீங்களா? கண்டிப்பாக வந்து இந்த சட்னி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கங்க, ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். சரியா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மக்களே சப்ஸ்கிரைபே ஆக மாட்டேங்குது, பண்ணுங்கள். என்னை பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் அமைக்கிறேங்க, அப்போ தான் நான் வீடியோ தொடர்ந்து போடுறதும் உங்களுக்கு பார்க்க முடியும். பாருங்கள், பார்த்தா தான் பிடிக்கும். என்ன என்ன இந்த வீடியோவில் ஸ்கிப்பப் பண்ணிகிட்டே போயிடாதீங்க, நான் முக்கியமானது தான் எப்போவுமே கொடுப்பேன். என்ன அதனால் வேண்டி விரும்பி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். என்ன இந்த சட்னி ரெடியாயிருச்சு, நான் சூப்பராக சாப்பிட போகிறேன், ரெடியாக சாப்பிட போகிறேங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தாங்க இவருக்கும் நன்றி, வணக்கம்.